மோடி அவர்கள் உலகத்தில் எங்கு போகிறாரோ எங்கெங்கும் தமிழ் என்கிற முழக்கத்தை நரேந்திர மோடி பின்பற்றி வருகிறார். அவர் எங்கு போனாலும் தமிழ் பேசுறார். ஏன்னா இந்த ஸ்டேட் பப்ளிக் கோடு லாங்குவேஜ் பக்தி மொழி பற்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூகுள் பண்ணி பார்த்தேன், ரொம்ப ஏன்சியன்ட் லாங்குவேஜ் இது. இது பேசுறதுக்கு நாம ஏதாவது பெருமை பண்ணும். நம்ம ஐயா ஸ்டாலின் கூட கல்கத்தா போறப்ப பெங்கால பேசினாரு. பங்காளர் பாகிதேர் தமிழ்நாடு ஸ்டாலினே பிரேம் போரா நமஸ்கார் ஹஜார் மைல் தூர் தேக்கே ஆப்னார்கே தேத்தே ஏஷி. அவர் தமிழ்ல பேசினாரே எழுதி வச்சு வாசி தப்பா பேசுறவரு பெங்கால ஏன் பேசுறாருன்னா அப்பதான் யாருக்கும் புரியாது என்பதனால கூட பேசிருக்கலாம். ரொம்ப நக்கல் வராயாமே கரெக்டா வாட்ச் பண்ணிட்டே இருக்கானே. நீங்க ஒரு திருக்குறளை திமுக காரணம் தப்பு இல்லாம சொல்ல சொல்லுங்க, பிஜேபி ஆட்சிக்கே வர வேண்டாம், கலைச்சிடலாம் கூட. ஒரு திருக்குறளை திமுக யாராவது முக்கிய தலைவர்கள் தவறு இல்லாம சொன்னா சவால் தான். சோ ஈஸி சோ எங்க சொல்லு. ஹோட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல் அவ்வாட்டல் ஹோட்டலில் ஆட்டப்படும் புல் ஸ்டாப். ஐ செலக்டா சார். தமிழ் பாதுகாவலன்னு சொல்றதுல ஒரு திருக்குறளை சொல்லு, எழுதி வைக்காம பார்க்காம மனப்பாடம் பண்ணி சொல்லணும். துப்பாருக்கு துப்பாய் அந்த ஒரு குறளை சொல்லு பாப்போம். தமிழ் திருவள்ளுவர் கூட எல்கேஜி படிச்ச மாதிரி பேசுவானுங்க, வாழ்றது பூரா இங்கிலீஷ் ஸ்டைல். தேசியம் நம்ம பார்த்துட்டோம். இப்ப குருசா இப்ப கொஞ்சம் பேர் முளைச்சிருக்கான் தமிழ்நாட்டுல. தமிழ் தேசியம் இதுக்குன்னே பிறந்திருக்கான். இது ஆம வேகத்துல போயிட்டு இருக்கு இப்ப தமிழ் தேசியம். ஏன்னா ஆமக்கறி சாப்பிட்டதுனால ஆம வேகத்துல போயிட்டு இருக்கு. நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன், எலிக்கறி சாப்பிட்டிருக்கேன், பூனைக்கறி சாப்பிட்டிருக்கேன். இந்த முயல் கறி சாப்பிட்டான்னா முயல் வேகத்துல போகும், குதிரை கறி என்னைக்கு சாப்பிடறானோ குதிரை வேகத்துல போவான்னு வச்சுங்க. சாப்பு நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. உங்க ஆட்டுக்கு நான் தான் கிடைச்சனா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.